வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. இன்னைக்கு ஃபிசிக்கல் வந்து நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, பட் ஃபிசிக்கல் டைமில் ஷூஸ் எல்லாம் எப்படி செலெக்ஷன் பண்ணணும், ஷூனால் என்ன ட்ராபேக் இருக்குது, ஷூவை வந்து எப்படி வாங்கலாம், ஷூவோட வேலிடிட்டி என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக வந்து ஷூஸ் வந்து நார்மலாக எல்லோரும் வாங்கினுவீங்க, பட் ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் ஹியூமன் பாடி தகுந்த மாதிரி என்னென்ன ஷூஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம ஹியூமன் பாடி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஹியூமன் பாடி ஸ்ட்ரக்சர். டோ வந்து டவுனில் இருக்குது, ஹீல் வந்து அப்பில் இருக்குது. இதுதான் ஹியூமன் பாடி ஸ்ட்ரக்சர். இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஷூ வாங்கணும். சில பேர் வந்து ஹியூமன் பாடி ஸ்ட்ரக்சர் அகேன்ஸ்டாக நம்ம பண்ணுவோம், ஃப்ளாட்டான ஷூஸ் வாங்குவீங்க. பட் ஷூஸ் வாங்குற பொசிஷன் பார்த்தீங்கன்னா, ஹீல் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகவும், டோ வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாகவும், சேம் லைக் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹியூமன் பாடியோட பொசிஷனும் பார்த்தீங்கன்னா டோ சின்னதாகவும் ஹீல் பெருசாக இருக்கும். இதே ஷேப்பில் தான் இந்த ஷூஸை மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. பட் இதோட வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது பார்த்தீங்கன்னா நான் 10 வருஷமாக ஷூ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க, இல்லை 5 வருஷமாக ஷூ யூஸ் பண்ணியிருப்பீங்க, பட் ஷூவோட வேலிடிட்டி அது இல்லை. பட் மினிமம் பார்த்தீங்கன்னா 800 to 1000 kilometers தான் இந்த ஷூவோட வேலிடிட்டி. இன்சோல், இந்த இன்சோல் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 to 300 kilometers தான் இந்த இன்சோலோட வேலிடிட்டி. பட் இன்சோல் வந்து தேஞ்சிச்சுன்னா தயவுசெய்து தூக்கி போட்டு என்ன பண்ணுறீங்க, புதுசாக இன்சோல் வாங்கிடுங்க. நம்ம காலுக்கு சேவை, சில பேர் ஃப்ளாட் ஃபுட்டாக இருக்கும், அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க இன்சோல் அதுக்கு தகுந்த மாதிரி இன்சோல் இருக்கும், இல்லை நார்மலாக ஆர்ட் ஷேப்பில் இருக்குன்னா நார்மல் இன்சோலே வாங்கிங்க. அதனால் ஷூஸ் வந்து செலெக்ஷன் பண்ணுற விதம் இதுதான். சில சாக்கின்ஸ் அப்படி யூஸ் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி நம்ம சாக்கின்ஸ் வந்து காட்டனில் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம லைனாலில் சில பேர் வாங்குவீங்க, லைனாலில் யூஸ் பண்ணுறதுனால ஆல்ரெடி பாடி டெம்பரேச்சர் ஹீட் ஆகுது. நம்ம ஹீட் பண்ணும்போது காட்டன் சாக்ஸ் வாங்கினா அதை ஹீட்டை ரிடியூஸ் பண்ணும். அதனால் நம்ம காட்டன் சாக்கின்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷூஸ் மாதிரி மேக்ஸிமம் சார் சைஸ் 8 சார், பட் முன்னாடி வந்து இவ்வளோ கேப் இருக்குது சார், பட் ஷூஸ் யூஸ் பண்ணலாமா? நீங்கள் முன்னாடி கேப் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஷூ வந்து கரெக்டாக எஜ்ஜுனா எஜ்ஜை வந்து டச் பண்ணணும், டச் பண்ணிட்டு தான் ஷூவே போடணும். சரி இவ்வளோ கேப் இருக்குது, அத்த வருஷம் எனக்கு கால் வளர்ந்துடும் அந்தமாரி கான்செப்ட்லாம் இருக்கு வேணாம். ஷூ பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக தான் இருக்கணும், பட் இவ்வளோ கேப் இருக்குது, லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட வேணாம். நாலாவது பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த லேஸ் கட்டுற பொசிஷனும் நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். லேஸ் சில பேர் ஸ்டைலுக்கு என்ன பண்ணுவீங்க, லேஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ரிலாக்ஸாக அப்படி வாக் பண்ணுவீங்க, ஜாக் பண்ணுவீங்க. இதனால் இம்பாக்ட் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஆங்கிள் பெயின் வரும், நீ பெயின் வரும், டோ பெயின் கூட வரும், சரிங்களா? அதனால் சின்ன சின்ன பெயின்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராப்பரான ஷூஸை யூஸ் பண்ணுங்கள். தாராளமாக பெயின்லேருந்து ரிலீஃப் வாங்குங்க. ஆல் தி பெஸ்ட்.